சுடு தண்ணி ஹாட் வாட்டர் நம்ம அடிக்கடி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், ஒரு அஞ்சு பெனிஃபிட்ஸ் பத்தி. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், நம்ம செரிமானம் ஆகாம வயிறு உப்பசமா இருக்கு, தென் ஸ்டொமக் வந்து அப்செட் கேஸ்ட்ரிக்கா அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப, சுடுதண்ணி நம்ம அதிகமா குடிக்கிறப்ப நமக்கு செரிமான கோளாறுகள் கண்டிப்பா சரியாகும். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால சோ அதுல இருக்கிற பாக்டீரியாஸ் ஜெம்ஸ் எல்லாமே கில் ஆயிடும். நம்ம குடிக்கிறப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா இந்த நீரினால் பரவக்கூடிய நோய்கள், அந்த கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இறந்துடும். நம்ம குடிக்கிறதுனால நமக்கு அந்த நோய் தொற்றுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வந்து ஹெவி ஃபுட்ஸ் எடுப்போம், மோஸ்ட்லி லஞ்ச், இப்ப டின்னர், பார்பிக்யூ, சிக்கன், பிரியாணி, ஜங்க் ஃபுட்ஸ், பர்கர், ஃப்ரைட் சிக்கன், அந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா. சோ அப்ப வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தண்ணி நம்ம ஹாட் வாட்டர் மீன்ஸ் லைட் வார்ம் வாட்டர் குடிக்கிறப்ப டைஜஷன் ஈஸியா நடக்கும். சோ அந்த மாதிரி வயிறு உப்பசம் அந்த மாதிரியான பிரச்சனை, சோ டிஸ்கம்ஃபர்டா இருக்கும் இல்லையா ஸ்டொமக், அது எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, மோஸ்ட்லி இந்த வெயிட் ஒபேஸா இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் வந்து அடிக்கடி தண்ணி குடிக்கிறதுனால சோ அவங்களோட வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ அவங்களை ஃபேட் பர்ன் பண்ணும், பாடி ஹீட் ஆனாலே ஹீட்ல வந்து ஃபேட் வந்து மெல்ட் ஆகும், பர்ன் ஆகும். சோ அதனால சோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி வார்ம் வாட்டர் குடிக்கிறது மூலமா அவங்களோட கேலரிஸை பர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமா சுடு தண்ணி கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. சோ அடிக்கடி சுடு தண்ணி எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்ப குடிங்க. அதுக்காக நல்ல வெயில்ல சுடு தண்ணி குடிக்க வேண்டாம். நார்மலா ஈவினிங் டைம் இல்ல மார்னிங் டைம் எப்பப்பெல்லாம் நீங்க வார்ம் வாட்டர் எடுத்துக்க முடியுமோ அப்பப்ப வார்ம் வாட்டர் கன்சியூம் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க.